தலைவர் எது பண்ணாலும் பார்க்க சூப்பரா தான் இருக்கும். அதெல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, நல்ல தேவையான கருத்துள்ள மெசேஜ் தான். இப்போதைக்கு என்ன தேவையா சொல்லியிருக்காங்க, அது ஒரு மெசேஜ் சொன்னாங்கன்னா இது வேற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தேவையான கருத்து தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் நான் ஆள் இல்லைங்க, அதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க. நான் 100 கொடுப்பேன் தலைவருக்கு. இதுக்கு என்ன நினைச்சதோட நல்லா அவுட்புட் வந்திருக்குண்ணே. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அனிருட் செம்மையாக பண்ணியிருக்காப்புல மனசில். ஐயோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாக்க கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க, அனிருட் வந்து அப்பன் காசில் வந்தான், நெப்போட்டிசம், அவனுக்கு ஃபேமிலி பேக்கப், எதாக இருந்தாலும் திறமை தான் கடைசியில் வந்து நிற்கும். ஸோ திறமைக்கு ஈக்குவலாக படத்தோட அவுட்புட்டில் கரெக்டாக வந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நம்ம மஞ்சு வாரியர் சீனு பாட்டில், அதேமாதிரி படத்தில் கொடுத்த சீனு ஷார்ட் சீனாக இருந்தால் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரிஷிகா நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஞானவேல் படம்னு சொன்னாக்கா 100% இதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம அமிதாப் பச்சன். பாலிவுட்டில் என்ன பாலிவுட்னா நம்ம எப்போவுமே நம்ம தலைவர் தான் நம்மளுக்கு சூப்பர் ஸ்டாரு. பட் நல்ல ஒரு கோம்போ ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. ஓவரான சீன் இல்லாமல் கொடுத்த ஒரு ஷார்ட் இதில் நல்ல ஒரு அவுட்கம் வந்துருக்கு. நல்லா இருந்துச்சு. ராணாவோட வில்லனோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபார்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஹைலைட்டாக இருப்பாப்புல இந்த படத்தில் கொடுத்த ஸ்டைலிங்கு அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லா ஒரு எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லா சாங்ஸ் அருமையாக இருந்துச்சு. மனசுலேயே டாப் 1 தான். அதுதான் டாப்பு. மற்றது எல்லாமே படத்துலேயே நம்ம போகும்போது நம்மளே அறியாமல் போ பாட்டு வந்துச்சே நல்ல பூச்ச படம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரோட நல்லா இருந்துச்சு. ஜெயிலர் வேற என்ன, நீங்கள் ஜெயிலரோட கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து ஃபுல் ஆக்ஷன் மூவிஸ் ஓகேவா. இது வந்து ஆக்ஷன் மூவிஸ். இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினிங்கான ஒரு படம் தான். இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இது பார்க்க வேண்டிய ஒரு படம். எஸ்பெஷலி உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் வந்து நிறையா ஒரு படம் படிச்சுக்கிடலாம். கண்டிப்பாக ஒரு அவுட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஹோம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாரி லைன், அருமையான ஒரு. நீங்கள் ஜெய்பீம் எப்படி பார்த்தீங்க, ஃபுல்லாக ஆக்ஷனாக இருந்துச்சு. இல்லை சில இடத்துல தான் இருந்துச்சு, நம்ம 1-2 ஆக்ஷன் தான் வந்துடும். அதே மாதிரி இதுவும் தான் வண்டர்ஃபுல். லாஸ்ட் 15 மினிட்ஸ் அருமையாக இருந்துச்சு. நீங்கள் எங்கேருந்து வந்து பார்க்குறீங்க? மலேசியாவிலேருந்து வந்துருக்குறேன். மார்னிங் வந்து அரைவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடச்சிச்சு. மொத்தம் 4 ஷோக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன். அன்டில் 11:40 வரைக்கும் கடைசி ஷோ. கடைசி ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பிடுவேன். அவ்வளோதான். அடுத்ததாக அதனால தான் அடுத்த ஃப்ளைட்லேயே கிளம்புறேன். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு படம் பார்த்துட்டு தான் போவேன். ஆனால் நம்மளால முடியாது. வீல் சேர் இருந்துச்சு நம்மளுக்கு அங்கே. ஆனால் இங்கே இருந்தால் ரொம்ப நடக்கணும். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ நேரம் நின்றுட்டேன். நிற்க முடிஞ்சிருச்சு. எல்லாரோட நல்ல அந்த வைபுக்காக வந்தேன். நோ ரிக்ரெட்ஸ். 100% ஹாப்பி. எனக்கு வந்து இங்க வந்து பாக்குற மாதிரி மலேசியால பாக்குறதுக்கும் எனக்கு இங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஜெயிலருக்கும் வந்தேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் வந்தேன். இப்போ இதுக்கும் வந்திருக்கேன். எதுவுமே இருக்கிற சொல்ல இருக்கும். நாங்கள் மலேசியானே மலேசியன்ஸ்க்கு நான் வந்து எப்படி பார்த்தாலும் எங்கள் அப்பா ஃப்ரம் இந்தியா தான். ஸோ நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா படம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். எல்லா படத்தையும் மலேசியாவில் நான் ஃபஸ்ட் டிக்கெட் போட்டுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டுட்டேன். இங்கே கிடச்சிடும் டக்குன்னு இங்கே ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே கிடைக்க இந்த காலையில் வர முடியுமா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃப்ளைட்டில் வருவோம். ஏன்னா ஃப்ளைட்டில் வீல் சேர் அந்த கேரு இண்டிகோவில் வந்தேன். ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஓலா கேபு எல்லாம் இருந்துச்சு. பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டேன். உங்கள் கஷ்டப்பட்டு வந்துருக்கீங்க. எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு? ஆ சொல்கிறேன், ரிக்ரெட் இல்லைண்ணே, ரொம்ப ஹாப்பிண்ணே. இவ்வளோ எஃபர்ட் போட்டது. இப்போ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அப்பா அம்மா திட்டுவாங்க. போடுறது டிக்கெட் போடுறது மட்டும் சொன்னேன். டிக்கெட் போடுவா இல்லைன்னு தெரியலப்பா, ஏன்டா இந்த காலை வச்சுக்கிட்டு போகிறா, ஏதாவது நடந்து போடுறான்னு. ஏற்கனவே 1.5 மந்த்ஸ் சொல்லி இன்னொரு 1.5 மந்த் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. காலை 3 மந்த்ஸாக தான் இருக்குப்போ. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. கூப்பிட்டு வரோம். சிங்கிளாக தான் வந்தேன், யாரையும் கூப்பிட்டு வரல. தனியாக வந்துட்டு தனியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். என்னைக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? படத்தில் வந்து எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. சீன்ஸ், அந்த டான்ஸு, சாங்கு, வைலன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அது வந்து அன்னெசரின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஆக்டிங் அந்த ரோல் கிடைக்கலன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பப்ளிக்கில் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக்காக அந்த புவர் பீப்புள் அவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்களாம் ஓகே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, பின்னாடி இருக்கிறவங்க சரியாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் இன்னொன்று, அவங்க நார்மலாக நிற்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நிறைய பேர் கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சூப்பராக இருந்தது.
அவர் தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஆக்டிங். ரஜினியும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னதுன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா காமெடியோ இருந்தது அந்த மாஸ்டரோ இருந்தது. அவங்க ரெண்டு ரஜினியும் அவங்களும் மீட் பண்ணும்போதே எனக்கு வந்து எப்படி ஒரு மாதிரியாக இருந்தது, ஃபஸ்ட்டு வியர்டாக பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்கள. அதுக்கப்புறம் போக போக நல்லா ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது, ரெண்டு பேரையும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து இது பண்ணாங்க. ஆ அது ஆக்சுவலி வீட்டில் பார்க்கறது வேறு, இங்கே பார்க்கறது வேறு. இங்கே தான் அந்த வைப் நல்லா வந்தது. தளபதி ஃபேனா, ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். படத்துல எங்கேயாச்சும் லேக் இருக்கா? லேக் எனக்கு அந்த மாதிரி தோணல சரியா. கீழே பாருங்க. ஆமா நல்லா தான் இருக்கு. சினிமா உங்களுக்கு டீடைல் தெரியும், எவ்வளவு படம் பாருங்க? நிறைய படம் பார்ப்பேன்.